வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கிற 22வது பழச்செடி இது. இது வந்து ரெட் சப்போட்டா. இதை இன்றைக்கி நான் எப்படி நடவு செய்யறது சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு தேவையான இப்போ நான் என்னென்ன வச்சுருக்கேன் பாருங்கள். செம்மண், இது பாருங்கள், முட்டைத்தோல். இது கொஞ்சமாக தான் இருக்குது, ஆனால் முட்டை நம்ம வீட்டில் இருக்க முட்டைத்தோல் தூக்கிப்படாமல் இது மாதிரி செய்து போட்டாக்கா செடிக்கு ரொம்ப நல்லது. முட்டைத்தோல் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது மர வேஸ்ட்டு, மர அந்த மக்கி போன மரம் இல்லையா, அது நீங்கள் இதுலேயே நீங்கள் செடி நல்ல இந்த மரத்தூரில் நீங்கள் செடி நல்லா லைட்டாக சாண்டு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டெரஸ் கார்டன் பண்ணும்போது நீங்கள் இந்த மரத்தூரில் போட்டாக்கா வெயிட் கம்மியாக உங்களுக்கு வரும். நம்ம கோகோ பிட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம இந்த மரத்தூள் யூஸ் பண்ணோன்னா இந்த மரத்தூளை யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நல்லா கீழே மழையில் மக்கள்னால நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த மர கடையில் போயிட்டு அந்த மரத்தூளுங்களை வேஸ்டேஜ் அதில் இட்டு வந்துட்டாக்கா பேஷனில் கொட்டிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். ஒரு ரெண்டு ஊற வச்சுட்டு மரணம் தான் தண்ணி கீழே ஊற்றணும். திரும்ப தண்ணி அதே மாதிரி தண்ணி போட்டு ஊற வச்சு அந்த தண்ணி கீழே ஊற்றாமல் ரெண்டு மூணு டைம் அது மாதிரி சேர்ந்துட்டு தண்ணி கீழே வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்து வச்சுக்கிங்கனாக்கா அந்த தூளை யூஸ் பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணலாம். டேரெக்டாக மரத்தில் யூஸ் பண்ணாக்கா செடிக்கு செத்துடும், செடி வந்து ஒரு மாதிரி இதாகிடும். அந்த அதில் இருக்கிற அந்த மரத்தை அது என்ன சொல்லுவாங்க, அது அதனால் அந்த டேரெக்டாக நம்ம மரத்தில் டேரெக்டாக செடிக்கு யூஸ் பண்ணக்கூடும். தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஒரு மூணு டைம் வடிகட்டிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள் மாட்டு சாணம் எருவு, இது மணல். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பாரு. நான் டெரஸ் கார்டனுக்கு தான் யூஸ் பண்ணுறேன், பக்கெட்டில் போட போகிறேன். ரெட் சப்போட்டா செடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பாருங்க. இது வந்து அந்த மர வச்சு உள்ள கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம். அந்த மரத்தை மரப்பு பீஸுங்க தான் அது உள்ளே போட்டு வச்சுக்கோ. அது அப்படியே நம்ம தண்ணி போடும்போது அதை மக்கிடும். அதில் இது வந்து ரெட் சப்போட்டானா அந்த உள்ளார ஃப்ரெஷ் வந்து உங்களுக்கு ரெட்டாக இருக்கும். ரெட் சப்போட்டா இது ஒரு கிராஃப்டிங் செடி தான். இது ஆன்லைனில் தர வச்சேன், கொஞ்சம் சின்ன செடியாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் 22வது பழச்செடி இது. இனிமேல் எடுத்து நீட்டாக இருந்து ஏற்றுங்க. இந்த மண்ணை கொஞ்சம் ஏற்றுங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. என்ன பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றும் போது பைப் வச்சு ஜோராக ஊற்றக்கூடாது, கை வச்சுன்னு நிதானமாக ஊற்றணும். இல்லைனா உங்களுக்கு தண்ணி போட ட்ரம் இருந்தால் ட்ரம்மில் போடலாம். பைப்பில் ஜோராக போட்டால் தண்ணி அதில் இருக்க போட்ட மண்ணெலாம் வெளியே வந்துடும், பல்லாகும். இதுமாதிரி நிதானமாக போடணும். நன்றி.